வணக்கம். இல்லானை இல்லாலும் வேண்டால், ஈன்றெடுத்த தாயும் வேண்டாம். இது வந்து ஒரு சங்ககால பெண் புலவர் சொன்னது. அவங்க பேர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சரி, இதோட பொருள் என்ன? செல்வம் இல்லாதவனை அவன் மனைவியும் ஏற்றுக்கொள்ள மாட்டால், அவன் தாயும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்னடா இது, எங்கே போனாலும் பெண்களே நமக்கு கேட்டு போடுறாங்களே. நம்ம வாழ்க்கை வாழ்வா சாவான்னு யோசிக்க வேண்டியதாக இருக்கு. சிங்கிளா இருக்கிறவனுக்கு ஒரு பிரச்சனைனா, மிங்கிளா இருக்கிறவங்களுக்கு பல பிரச்சனை. இந்த பிரச்சனையை மறக்க வெளியே எங்க போனாலும் அது பிரச்சனையாவே நமக்கு விடியுது. சரி, எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியார போயிடலாம்னா, கூடவே ஒரு பழக்கம் இருக்கு, அதை விட மனசு இல்லை. அதை விட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? அது எப்படி தீரும்? பணம் மட்டுமா வாழ்க்கை? ஒரு பெண்ணுக்கு பணம் இருந்தா மட்டும்தான் அங்க கூட மகிழ்ச்சியா வாழுவாளா? யோசிக்கணும் இல்லை? பின் செல்வம் இல்லாதவனை மனைவியும் ஏற்றுக்க மாட்டான், தாயும் ஏற்றுக்க மாட்டான்னு ஏன் சொல்கிறாங்க? இங்கே செல்வம்ன்றது என்ன? செல்வம்ன்றது 16 செல்வங்கள். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணிக்கும் போது 16 செல்வங்களை பெற்று பெருவாளும் வாழணும்னு ஆசீர்வதிப்பாங்க. அந்த 16 செல்வங்களில் 8 செல்வங்கள் பெண்ணுக்கு அவசியம் இருக்கணும். அதுதான் அஷ்டலக்ஷ்மின் அம்சம். ஆணுக்கு 8 செல்வங்களும் அவசியமாக இருக்கணும். அது என்னென்ன? அறிவு, ஆற்றல், ஒழுக்கம், துணிவு, உறுதி, நோயின்மை, இளமை, திறமை. இது எல்லாமே ஒருவனிடம் இருக்கும்போது அவனிடம் பொண்ணும் புகழும் சேர்ந்து வந்துடும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த 16 செல்வங்கள் இருந்தாதான் இல்லறம் நல்லறமாக அமையும். ஆனா வரன்களை தேடும்போது எப்படி தேடுறோம்? பிசினஸ் பார்ட்னர்ஸை தேர்வு பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதாவது திருமணம் என்பது ஒரு இல்லற தர்மம். தர்மம் பண்ற இடத்துல பிசினஸ் பார்க்க கூடாது, பிசினஸ் பண்ற இடத்துல தர்மமும் இருக்காது. பின்னையே இல்லற வாழ்க்கை சொர்க்கத்துல அமையறது இல்ல. சொர்க்க நரகம்லாம் எங்கேயும் இல்ல, நம்ம வாழ்ற இடத்துலதான் இருக்கு. அதை சொர்க்கமாக மாத்திக்கிறதும் நரகமாக மாத்திக்கணும் நம்மளுடைய எதிர்பார்ப்புல தான் இருக்கு. வரன்களை தேடும் போது நிறைகளை சொல்லி தேடுவது போல நம்ம கிட்ட இருக்கிற குறைய சொல்லி நம்ம வரனை தேடணும். அப்பதான் கஷ்ட காலத்துல பிரிவு இல்லாம வாழ முடியும். குறைய சொன்னா திருமணமே நடக்காதுன்னா அவசியம் இல்லை. பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு பிரச்சனையை சந்திக்காமலே இருக்கலாம். பிரச்சனைகளை தீர்க்க ஆப்ஷன் இருக்கு. ஆனா வாழ்க்கைக்கு நம்ம ஆப்ஷனை தேர்வு பண்ணிட்டே போனோம்னா நம்ம வாழ்க்கை முழுக்க பிரச்சனையாக மாறிடும். தங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 8க்குள்ளதான் நமக்கு வாழ்க்கை இருக்கு. அந்த 8 விஷயங்களை உனக்குள்ள நீ உருவாக்கு. உனக்கான வாழ்க்கை உன்னை தேடி வரும். இதுவே சத்திய வாக்கு. வாழ்த்துக்கள். நன்றி.